நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் தத்தோஜயமுதீரையே நாராயணனையும் அவனே வந்து பிறந்திருந்த வேதவியாசரையும் வணங்குகிறோம் பகவானுடைய அவதாரமான வேதவியாசர் பாரதத்தை எழுதினார் அதிலே பகவானுடைய சரித்திரத்தை முழுவதும் சொல்ல முடியாமல் போக அந்த குறைதீர ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்தார் பன்னிரண்டு ஸ்கந்தங்களோடே பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களோடே ஒளிப்படைத்ததாக படைத்ததாக பாகவதம் விளங்குகிறது அதில் நாம் பத்து ஸ்கந்தங்களுடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு தற்போது பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ளோம் இந்த ஸ்கந்தத்தினுடைய முக்கியத்துவமே கண்ணனுக்கும் உத்தவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை அதை தொடங்குவதற்கு முன்னால் நிமி என்னும் அரசனுக்கும் ஒன்பது சித்த புருஷர்கள் ரிஷிகள் அவர்களுக்கு நடந்த உரையாடலை பார்த்து கொண்டு வருகிறோம் நிமி ஒரு ஒரு கேள்வியாக கேட்கிறான் அதற்கு ஒருத்தொருத்தராக பதில் கூறிக்கொண்டு வருகிறார்கள் அதில் கீழே பல ரிஷிகளுடைய உபதேசங்களை பார்த்துட்டோம் இப்போ நாம் பார்க்க வேண்டியது பதினோராவது ஸ்கந்தம் அஞ்சாவது அத்தியாயம் கீழே பக்தி செய்பவனை பற்றி கூறினார் அவர்களுக்கு என்னென்ன இடையூறு வரலாம் அதை தாண்டி எப்படி பக்தி செய்கிறார்கள்னு பார்த்தோம் எல்லாருமே லோகத்தில் பக்தி செய்வதாக தெரியவில்லையே பக்தி அற்றவர்களும் இருப்பார்களே என்கிற கேள்வி எழுந்தது அப்ப பக்தி இல்லாதவர்களுடைய கதி என்ன நிமி அரசன் கேட்கிறான் அதற்கு சமசர் என்னும் ரிஷி பதில் கூறுகிறார் முதல் ஸ்லோகத்தில் அரசனுடைய கேள்வி பகவந்தம் ஹரிம் பிராய ந பஜந்தி ஆத்மவித்தமாக தேஷாம் அசாந்த காமானாம் கானிஷ்டா விஜிதாத்மனாம் தங்களுடைய மனத்தையோ புலன்களையோ ஜெயிக்காதவர்கள் இவர்களுடைய நிலை என்ன சாந்தியே இல்லாமல் தவிப்பவர்கள் இவர்கள் நிலை என்ன யாருக்கு தங்களிடத்திலேயே நம்பிக்கை இல்லையோ அவர்கள் பகவானை தொட வரமாட்டார்கள் எம்பெருமானை தொடாதவர்கள் பக்தி இருக்கிறதில்லை பக்தி இல்லாதபடியால் சாந்தி ஏற்படுறதில்லை இல்லாது இல்லாதபடியாலும் உள்ளும் புறமும் இருக்கும் இந்திரியங்கள் புலன்களை ஜெயிக்கவும் முடிவதில்லை இவர்களுடைய நிஷ்டை என்ன இவர்களுடைய கதி யாது என்ன அரசன் கேட்கிறான் எம்பெருமானே கீதையில் யாரெல்லாம் என்னை ஆசிரியக்க வருகிறார்கள் ஆறாறு என்னை வந்து பற்றுவதே இல்லை என்று பிரித்து கூறுகிறார் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுன

கேவலமாய் ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் புண்ணிய பாபரூப கர்மங்கள் தொலைந்து விட வேணும் பிறவி கூடாது உடல் கூடாது பசி தாகம் மூப்பு மரணம் முதலான ஏதும் கூடாது ஆத்மாவை ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும் என்ன வேண்டுபவன் இருக்கிறான் அவனும் என்னைத்தான் வந்து ஆச்சரியிக்கிறான் இறுதியில் ஐஸ்வர்யமும் வேண்டாம் கைவல்யமும் வேண்டாம் உன்னையே அனுபவித்து உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணி அடங்காத அன்பினாலே உனக்கு தொண்டு புரிந்தே கொண்டு வாழ வேண்டும் என்று மோட்சத்தை விரும்புகிறான் இப்படி பல வகைப்பட்டவர்கள் என்கிட்ட வர அர்ஜுனா இவர்களுக்குள் என்னையே விரும்புபவன் சிறந்தவன் மற்ற ரெண்டு பேருக்கும் கேட்டதை கொடுக்கிறேன் ஆனாலும் என்னை கேட்டவனுக்கு ஆனந்தமாக கொடுக்கிறேன் இதை ஒரு தட சொல்லி முடிச்சுட்டார் கண்ணன் அர்ஜுனனுக்கு சந்தேகம் நாலு வகைப்பட்டவர்கள் வருகிறார்கள்னு சொன்னாய் அப்போ நாலு வகைப்பட்டவா வராதவர்களும் உண்டோ உன் திருவடிகளை பற்றுபவர்களை சொல்லுட்டியே பற்றாதவர்கள் உண்டான்னா அதையும் பட்டியல் போட்டுட்டார் நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத்தானாக ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக இந்த நாள் வகைப்பட்டவர்கள் வருவதில்லை முதல்ல மூடர்கள் வாசனையே இல்லை சாஸ்திரத்தை பத்தி ஏதுமே தெரியாது இதிகாச புராணம் என்ன சொல்லித்துன்னு தெரியாது ஏது மறியாமல் சுழல்பவர்கள் மூடர்கள் நராதமர்கள் ஓரளவுக்கு இதெல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டு இருக்கான் ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் மனிதர்களுக்குள் தாழ்ந்தவர்கள் மூணாவது நன்னா எல்லாமே தெரியும் ஆனால் ஆறாரோ பேசுகிற பேச்சை கேட்டு மனம் மயங்கி போயிருக்கும் அவர்கள் மாயையா அபகிருதானாக நாலாவது அசுரர்கள் ராவணனை போல கும்பகர்ணனை போலே கிரண்ய கசிப்புவை போலே நல்ல பலமும் திறமையும் ஞானமும் இருந்தாலும் அதை நல்ல வழிக்கு பயன்படுத்த மாட்டேன் தீய வழிக்கு தாம் பயன்படுத்துவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன் அர்ஜுனா இரண்டிய கசிபுக்கு இருந்த தவத்துக்கும் அவனால் எத்தனை தூரம் புலன்களை அடக்க முடிஞ்சதுக்கும் அதுக்கு மட்டும் அதே சக்தியை பக்தியில் பிரயோகப்படுத்திருந்தான்னு வச்சுக்கோ அடைந்தே போயிருப்பான் அவனுக்கு சக்தியில குறவில்லை ஞானத்தில் குறவில்லை ஆனால் அதை தப்பா சனலைஸ் பண்ணுறதுங்கிற மொழியோ தப்பான வழியில் விட்டுட்டபடியால் பாவம் ஆசிரித்தாக இதில் கீழற்கிறவன் பாடு தேவையில் ஒன்றுமே தெரியாது அதை விட மோசம் அடுத்த நிலை அதை விட மோசம் மூணாவது மாயா அபகிர்த்தான எல்லாத்த விட மோசம் நன்கு வேதத்தையும் கற்று ராவணன் என்ன வேதம் கற்காதவனா வேதத்தையும் கற்று வரபலத்தாலே தானாக கொண்டு இருக்கிறோங்கிற அகங்காரத்தாலே வீணாகி போனார்கள் இப்படி வகைப்பட்டவர்கள் எங்கிட்ட வர்றதில்லை அர்ஜுனன் கேட்கிறான் வருகிற நாலு பேருக்குள் உன்னை அடைபவன் உன்னை வேண்டுபவனுக்கு கொடுத்துடுறாய் அவனே சிறந்தவன் சொன்னாயே அதை போல இந்த நாலு பேருக்குள்ள இருக்கிறவாளை என்ன பண்ணுகிறாய் இவர்களுக்கு நிலை என்னான்னு கேட்க போக கடைசியில் இருக்கிறவன் நிலையை பற்றி சொல்றேன் அர்ஜுனா கீழே இருக்கிறவன்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு மேல இருக்கிறவன் நாலாவது நிலையில் கூடியவனை அவன்லாம் என்னை ரொம்ப நராதமர்கள் தானகம் க்ரூரானு சம்சாரேஷு நராதமானு சம்சாரிகளுக்குள்ள ரொம்ப தாழ்ந்தவர்கள் என்னை வெறுப்பவர்கள் பகைவனாக கருதுபவர்கள் என்னுடைய பெருமையைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் அறியா நரகத்தில் தான் தள்ளுகிறேன் மேலே மேலே அவர்கள் பாப்பமே சேர்த்துன்னு போகக்கூடாது ஒரு தண்டனை கொடுத்தாலாவது திரும்பி வருகிறானா பார்ப்போம் என்றவனை நரகத்தில் தள்ளுகிறேன் மேலும் மேலும் அவன் தாழ்ந்த கத்தியை அடைந்து விடுகிறான் இது கூடாதென்பதற்குத்தான் செய்கிறேன் என்று கண்ணன் கீதையில் கூறியிருக்கார் அதே விஷயத்தான் இங்கே பார்த்துட்டுருக்கோம் முக பாகூருபாதே டக புருஷஸ் ஆசிரம சத்வாரோ ஜக்னிரே வரணாக குணைர் விப்ராதய பிதகு லோகத்தில் நாலு வகைப்பட்டவர்கள் என்னுடைய ஓரோரிடத்திலேருந்து பிறந்திருக்கிறார்கள் முகத்திலேருந்து பிறந்தவர்கள் வாயிலிருந்து அடுத்து இருந்து பிறந்தவா தொடையிலிருந்து பிறந்தவர்கள் திருவடிகளிலிருந்து பிறந்தவர்கள் இப்படி பிறந்தவர்கள் ஏஷாம் புருஷம் சாட்சாத்து ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந பஜந்தி அவஜானந்தி ஸ்னாஸ்தானாது என்னிடத்தில் உடல் பெற்றேன் அறிவு பெற்றேன்கிறத மறந்து நன்றி மறந்து தன் வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ளுகிறான் அல்லவா போத்த இடத்துலேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னா அவர்களிடத்துல நன்றியோட இருக்கணும் அவள்கிட்ட வாங்கினுட்டு ஓ இது நம்மளே தான் சம்பாதிச்சோமே நினைச்சு நட்டோம்னால் நன்றி மறந்தவர்கள் ஆகிறோம் அப்ப பகவான் நமக்கு இந்த பிறவிய கொடுத்திருக்க அந்த பிறவியும் கர்மஜான யோகம் சரணாகதியை பண்ணி அவனை அடைவதற்காக கொடுத்திருக்கும் போது நமக்காக நாம் உபயோகப்படுத்தி கொண்டு விட்டால் நன்றி மறந்தவர்களாகிறோம் நம்முடைய பாதையிலிருந்து நழுவினவர்களாகிறோம் அப்படி இருக்கிறவாருடைய கதி என்னன்னு சொல்ல போறார் தூரே ஹரிக்கதாக கேச்சித்து ச அச்சுத கீர்த்தனாக ஸ்திரியாக இவர்கள் அத்தனை பேரும் ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் படித்தவனா இருக்கலாம் படிக்காதவனா இருக்கலாம் யார் என்னிடத்தில் வரவும் செய்யலாம் எப்பேற்பட்டவனும் என்னிடத்துல வராமலும் போகலாம் இதில் ஒன்றும் நியமம் இல்லை படித்தவன் அத்தனை பேரும் வந்துடுவான் பக்தியோடு இருப்பான் தேவையில்லை இந்த குலத்தில் பிறந்தா பக்தியோடு இருப்பான் இல்லை ஆணா பிறந்தா இருப்பார் பெண்ணா பிறந்தா இருப்பார் இல்லை ஓர் ஆத்மா தன்னுடைய சுவாதந்திரத்தாலே இப்படித்தான் பெருமானுக்கு நான் அவடியனாக இருக்க போகிறேன் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் சில பேர் வேதத்தை கூட கற்றிருக்கிறார்கள் ஆனாலும் என்னமோ ஸ்வர்க்கத்துக்கு தான் சிறந்தது வேதத்தை வச்சிருந்து நம் ஆசைப்பட்ட பலத்தை பெற வேண்டும் பெருமானை அடைவது கூட பிற்பாடு என்று பேசுகிறவர்களும் உள்ளார்கள் ஸ்ரௌதேன ஜென்மநாதாபி முக்கியம் தாம்நாயவாதினாக இவர்கள்லாம் வேதத்தை தப்பாக பயன்படுத்துகிறவர்கள் இது அடையறதுக்கு அதை அடையறதுக்கு உலக இன்பத்தை அடைவதற்கு வேதம் அல்ல நாம் பல பேர் பார்ப்போம் இப்போ மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு இதெல்லாத்துக்கும் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு இதை எல்லாம் கீதையில் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்களேன் வா வாஸ்தவம் இதை பற்றியெல்லாம் இருக்குது கீதையிலையும் எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இருக்குது ஆனால் அதற்காக கீதை அல்ல அல்ல பக்திக்காக கீதை பக்திக்காக பாகவதம் அதை படிக்க போனோம்னா தன்னடைய இதெல்லாம் தெரிஞ்சுப்படுறது இது சின்ன விஷயம் பக்திங்கிறது பெரியது அப்போ ஒரு லாஜிக்கல் தாட் ப்ராசஸ் வேணுமா கண்டிப்பாக கீதை உபயோகப்படும் பாகவதம் உபயோகப்படும் ஆனால் வெறுமே எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக கீதை படித்தேன் என்று சொல்வது கூடாது அப்ப அது ரொம்ப உயர்ந்த ஒரு பொருளை தாழ்ந்த பயனுக்கு பிரயோஜனப்படுத்தினது ஆயிடும் உயர்ந்த பொருளை உயர்ந்ததுக்கு பயன்படுத்தணும் உயர்ந்ததை நோக்கி நாம் பீடு நடை போடும்போது சின்ன சின்ன சக்சஸ் எல்லாம் தன்னடையே வந்து கொண்டிருக்கும் ஆனா சின்ன சின்ன சக்சஸ்காக உழைச்சோம்னா பெரிய பலம் நமக்கு கிட்டாது ஆக வேதத்தை கொண்டு சின்ன பலத்தடையணும்னு பலர் ஆசைப்படுறா அதுவும் தவறுதான் எல்லாத்த விட நீர் ஜாகிரதையா இருக்க வேண்டியது ரிஷி ராஜாவை பார்த்து சொல்றார் ஆஸ்திகனையும் கண்டு பயப்பட வேண்டாம் நாஸ்திகனையும் கண்டு பயப்பட வேண்டாம் ஆனால் குழப்பமே ஆத்திக நாத்திகனாலே ஆத்திக நாத்திகனால் ஒன்றும் வெளியில் நாஸ்திக வேஷம் போட்டுண்டு உள்ளுக்குள்ள ஆத்திகனாக இருக்கலாம் அல்லது வெளியில் ஆத்திக வேஷம் போட்டுண்டு உள்ளுக்குள்ள நாஸ்திகனாக இருக்கலாம் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமலே போய்டும் இல்லையோ இப்போ பல பேர் வெளியில் நாஸ்திகவாதிகளாக இருக்கலாம் ஆனால் அவரவர்கள் வீட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுங்க விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் நடந்துட்டுருக்கும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா உள்ள நடக்கும் இந்த கோவில் அந்த கோவில் எல்லா இடத்துலையும் பூஜை தான் இருக்கும் ஒண்ணுமில்ல அவர்களுக்கு ஆசை பண்ணிட்டு போறா என்ன பெருமான இடத்துல சேவிக்கிறதுக்கு தானே வரா ஆனா என்ன பேசினாலும் கடைசியில் வாங்கணும்னு தானே எல்லாருமே கூப்பிட போறோம் அப்போ வர்ற வரைக்கும் லாபம் வர்ற வரைக்கும் திருப்தி அப்போ வெளியில என்ன பேசியிருந்தாங்கிறது முக்கியம் இல்ல உள்ள பெருமானை ஆசிரியிக்கிறார்களான்னு முக்கியம் கொஞ்சம் நாள் போச்சுன்னா தானே அதுவும் வெளியில வந்துடும் எத்தனை நாள் உள்ளுக்குள்ள பகவானை வச்சுருக்க முடியும் சொல்லுங்க ஆச்சுன்னா அது வெளியில வந்துதானே ஆகணும் இது புரிஞ்சு போறது வகை இருக்கே வெளியில ஆத்திக வேஷம் போட்டுருக்கலாம் ஆத்திகனாக இருக்கலாம் இன்னும் ஆபத்து என்ன வெளியில சொல்லச்சேவே ஊரோட அங்கீகாரம் உடனே கிடைச்சிட்றது சொல்லியோ இவர் ஆத்திகர் எல்லாம் ஒழுங்கா இருப்பார் சொன்னதுபடி கேட்டுக்கலாம்னா ஆனா உள்ளூரை வேற பிரைவேட் அஜெண்டா வச்சுட்டு இருந்தார்னு வச்சுங்க அப்ப நம்மளால கண்டே பிடிக்க முடியாது போடு கோவில்களிலேயே தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கலாம் மடத்திலேயே இருக்கலாம் சந்நாசியா இருக்கலாம் வித்வானா இருக்கலாம் உபன்யாசகனா இருக்கலாம் எப்படிப்பட்டவனாகவனா இருக்கலாம் ரொம்ப நல்ல ஏழை எளிய உதவறவரா கூட இருக்கலாம் இதெல்லாம் ஆஸ்தி நாம நம்பிடுறோம் ஆனா உள்ளூரை பார்த்தால் இது எல்லாமே வேற எதுக்காகவோ பகவானுக்காக அல்ல பக்திக்காக அல்லனு இருந்துவிட்டால் தான் அரசே நீ ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இதை போல பிரஜைகள் உன் நாட்டுல இல்லாதபடி நீ பார்த்துக்கொள் என்று ரிஷி சொல்லுகிறார் ஸ்ரீயா விபூத்தியாபிஜனேன வித்யா தியாகேன ரூபேண பலையன கர்மனா வதந்திதே அந்யோன்யம் ஸ்திரியோ கிருஹேஷு மைதுன்யபரேஷு சாசிஷா இவர்கள் ஒத்தத்தரும் உலக இன்பத்திலேயே கிடக்கிறார்கள் இதிலிருந்து ஒரு நாள் வெளியேறி வருவார்கள் அது வரைக்கும் பகவான் தான் எதிர்பார்த்துன்னு காத்திருக்கார் இல்லாமல் தப்பு தப்பாவே இதை போல வெளியில் ஆஸ்திக வேஷம் போட்டு உள்ளுக்குள்ள நாத்திகனாகவே நடந்துட்டு வெறும் வாதமே பண்ணி பெருமானிடத்துல பொறாமையோட அவரை கண்டு துளி மதிப்பும் இல்லாமல் இதை போல இருந்து விட்டால் அவன் நிலை என்ன துஷந்த பரகாயேஷு சுவாத்மானம் ஹரிமீஸ்வரம் மிருதகே சானுபந்தேஸ்மின் அவர்கள் தான் நரக்கத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள் ஏன் தெரியுமா ஒருத்தன் பகவான் அந்த பகவானுடைய சொத்து நீ அவனுடைய சரீரன் நீ இந்த உடலை அவன் கொடுத்திருக்க அவன் உடலுக்குழுப்பன் நாம வாழ்ந்துருக்கோம் இது பகவானுடைய உடல் அவர்தான் கொடுத்திருக்கார் சொத்து அவரது அப்போ அந்த சொத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் குடுத்தனத்தில் இருக்கிற வீட்டே என் வீடுன்னு சொன்னா எப்படியோ அப்படித்தான் நான் பண்ணுறதுங்கிறார் நான் வாழறது குடுத்தன வீட்டில் அப்போ வாடகை கொடுத்துட்டு இருக்கணும் வாடகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது முதல் குற்றன் ரெண்டாவது வீடு ஒம்புதுங்கிறீரே என்னதாவே இருக்குமோ என்ன பேச ஆரம்பிக்கிறது என்னது தான் அப்படின்னு முடிச்சு விட்றது அது எப்படியோ அப்படித்தான் பகவானுடைய சரீரத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம் அவர் கொடுத்த இந்த உடலுக்குள் நான்கிற ஆத்மா குடுத்தனத்துக்கு இருக்கும் வாடகையை கொடுக்கணும் பக்தி கர்மஜான பக்தி யோகத்தை செய்யணும் சரீரத்தை திறந்துட்டு திரும்பி வராத இன்பத்தை அடைய வேண்டும் இதை விட்டு விட்டு இந்த சரீர சுகத்துக்கே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டால் அப்ப இதையே தன்னது நேற்றுக்கிறானோ இல்லையோ அவன் நரகத்தில் போய் விழுகிறான் மேலும் ஏ கைவல்யம் அசம்பிராப்தா ஏச்ச அதிதாச்ச மூடத்தாம் திரைவர்க்காக ஹக்ஷ அக்ஷணிக்காக ஆத்மானம் காத்தயந்தி தே சீதன் தகுதகிருத்தியாவை காலத்வஸ்த மனோரதாக இவர்களுக்கு இந்த லோகத்திலும் ஆசைப்பட்டது கிடைக்க போறதில்லை அந்த லோகத்திலையும் ஆசைப்பட்டது கிடைக்க போறதில்லை இவர் ஏதோ நரக்கலோகத்துக்கு போனாது பிறவி முடிஞ்சப்புறம் தானே இப்ப சந்தோஷமா இருந்து விடலாம்னு நினைப்பார்கள் இங்கும் சந்துஷ்டி கிடைக்காது இங்கேயும் சந்தோஷமா இருக்க மாட்டா பெருமானை விரோதித்தபடியால் அங்க நிச்சயமா சொர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ போறதில்லை பகவானே நரக்கத்தில் தள்ளிவிடுகிறபடியால் இதுதான் இவர்களுக்கு இருக்கிற நிலை அரசே புரிந்துகொள் என்று இந்த ரிஷி கூறினார் இனி அடுத்து நாம பாக்கிறதோட ஒன்பது ரிஷிகள்து முடிஞ்சு போட பொருது காத்திருந்து கேட்போம்